अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். ஜூன் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் முதலாவே சொல்லிடுறேன், நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் தெரியும். அதாவது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் அது உங்களுடைய பலன்கள் என்னவென்றே கணிக்க முடியும். ஒன்று, இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு கோச்சார பலன்கள் ஒரு 50-60% மேட்ச் ஆகும். அது அவங்களோட தசாபுத்தியோடைய அம்சங்கள் கர்மாக்களுடைய அம்சங்கள் வைத்து நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது மூன்று டீட்டெயிலுமே கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டு அப்படின்னா அதற்கான கட்டணத்தை செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஜூன் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவு, கை ஃபுல்லாக கேஷ் இருக்கும். எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு தொட்டு காட்டுவீங்க. இல்லை வேணே வந்து 10 பேர் முன்னாடி வந்து டக்க 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 டக்கன்னு சொல்லிட்டு எண்ணுவீங்க. அதே மாதிரி புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான காம்பினேஷன். நிறையா பேருக்கு நல்லது நடக்க போகிறது. மெயினாக வந்து அரசியல் சார்ந்த துறைகள், கலை சார்ந்த துறைகள், பேச்சாளர்கள், கணக்கர்கள், ஆடிட்டிங் சார்ந்த துறைகள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், இன்ட்ரெஸ்ட் விடுறவங்க, ஸ்வீட்டு கடை வச்சு நடத்திட்டுருக்கவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, ஆடம்பரமான வஸ்துக்களை டீல் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி யோகமான காலகட்டங்கள். பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா அவங்களோட வியாபாரங்களில் ரொம்ப சில்லறை வியாபாரங்கள் சொல்லுவோம், ஆனால் அதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி பிறக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். வாசனை திரவியங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். முகம் லட்சணம் அதிகரிக்கும். பார்த்தாவே அப்படியே ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் இருக்கும். சும்மா ஜிகு ஜிகுன்னு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிப்பீங்க இந்த ஒரு மாதத்தில். ஏன்னா புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருக்கும்பொழுது கேத்துவோடைய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கக்கூடிய கொள்ளக்கூடிய அம்சங்கள். புதுசு ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பேச்சு திறமை, வசீகரமான பேச்சு, அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். தனப்பிராப்தம் இருக்கணும், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கலந்த கலவையாக இந்த ஒரு வாரம் இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 90% இருக்கிறது. கொஞ்சம் கூட பலமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறட்டும்னு சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், கோல்டு நெக்லஸ் மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவளி சொந்தங்கள், முன்னோர்கள், பெண்கள் இவங்க மூலியமாக நல்லது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சுதர்சன ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாக்கியத்தை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் கிடைக்கும், பயங்கரமான ப்ரமோஷன். குடும்பம் ஒன்று சேர்ந்துரும்னு சொல்லலாம், குடும்பம் நன்னா இருக்கும்னு சொல்லலாம், ஃபேமிலி நன்னா இருக்கும்னு சொல்லலாம். பணத்தேவைகள் பூர்த்தியாகும், எல்லா விதத்திலுமே லாபம் முன்னேற்றம், கௌரவம் அதிகரிக்கும். நீங்கள் ஒன்று நினச்சா அது ஆட்டோமேட்டிக்காக லைஃப் நன்னா செட் ஆகும். தலைக்கு வரக்கூடிய, மூளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராது. அதுமாதிரி நல்ல எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கௌரவமே பிரதானம் சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் உற்பத்தி ஆகும், குழந்தை பாக்கியம் பிறக்கும், ஆண்மை தன்மை அதிகரிக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கம்மியாகும். அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம், பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கேட்டாங்கன்னா, சார் எதை வேணால் விட்டு கொடுக்கலாம் சார், சுயமரியாதை வந்து விட்டு கொடுக்க முடியாது சார்னு சொல்லுவாங்க அதிகமான நண்பர்கள். நான் பார்த்த நண்பர்கள், நான் பார்த்த ஜாதகங்கள்லேயும் அதே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சுயமரியாதை சார்ந்த விஷயங்கள் மேலோங்கும், உங்களுடைய கௌரவத்தை நீங்களே தேடிக்கொள்வீர்கள். நிறையா பேர் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுப்பாங்க. குழந்தைகளுடைய அம்சம் நல்லா இருக்கப்படுது. எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஓவரால் முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் உண்டுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 75% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்க மூலியமாக நல்லது நடக்கும், பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது, சித்த சுத்தி கிளாரிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். அடித்து துவம்சம் பண்ணுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உறவினர்களில் மாற்றம், உறவினருடைய அணுகுமுறை மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவீங்க.
இல்லைனா ஊர்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறமாக அதாவது இந்த எல்லை பக்கத்துல போய் எல்லை கோட்டிற்கு பக்கத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் வந்து படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படிலாம் தனியாக உங்களை ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கிறது நல்லது. தொழில் வேலை அந்தஸ்து நல்லாயிருக்கும். இரண்டாம் தொழில் எடுத்து பண்ணுவீங்க, இரண்டாம் தொழில் பிஸ்னஸாக எடுத்து கன்வெர்ட் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக வந்து செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடு, வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும். உதிரி பங்கு பாகங்கள் விற்பனையாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். எல்லாவற்றிலுமே லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி மட்டுமே அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும். மனசை கன்ஃபியூஷன் கிளாரிட்டி வந்துடும். இனிமேல் வந்து இதெல்லாம் வேண்டியது லஞ்ச் நினைப்பீங்க. ஆனால் நைட் நேரம் சுத்தமாக தூக்கம் இருக்காது. ஏன் தூக்கம் இருக்காதுன்னா அவ்வளோ உழைப்பீங்கன்னு சொல்லலாம். அதிகமான டயர்டாக இருந்தாலும் உங்களால் தூக்க முடியாது. வேலையே இல்லைனாலும் தூங்க முடியாது. ஒன்று அஜீரண கோளாறுகள் சொல்லுவோம். உடம்புல அமிலத்தன்மை கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுனால தான் மெயினாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டிலிருந்து ஒரு பொண்ணு வரும், வேற ஒரு பாஷை பேசக்கூடிய பொண்ணு அமைவதற்கான வாய்ப்புகள். இரண்டாம் குழந்தை, குழந்தை தாமதமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக சொல்லணும்னா மிருகசீரிய நட்சத்திர காலங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்றும். கடகராசி நண்பர்களுக்கு முதல் 2 நாட்கள் சந்திரன் தன் வேலையை காட்டாமல் விடமாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சின்ன கன்ஃபியூஷன் பிரச்சனை, அவர் ஏதோ ஒன்று மனசில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூட் அப்செட்டாக இருக்கும், ஆறு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும், வேறு அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. ஏன்னா கிரக நிலைகள் மற்றதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஜோராக இருக்குது. ஆனால் நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். நிறைய லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, சுபகாரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்கள் ஆற்றுலே சுபகாரியம் நடக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. மனசு சங்கடங்கள்லாம் தீரும். பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அபாரமாக இருக்கிறது. எல்லா விதத்துலேயுமே லாபம், முன்னேற்றம் நடக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும், மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக நல்லது நடக்கும், சித்தப்பா மூலியமாக நல்லது நடக்கும், யாரெல்லாம் உங்கள் விட பெரிய உங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக நல்லது நடக்கும். அபாரமான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. முதல் 2 நாள் தான், சும்மா கண்டுக்காதீங்க, ஜாலியாக விட்டுருங்க. சுதர்சன ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். சக்கரத்தார்வால் வழிபாடு கடகராசினவர்களுக்கு பொதுவாகவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு கல்யாணம் நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாகவே ஐஸ்வர்யா ராய் பஞ்சாயி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு அழகு சாதன பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது 80% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும். சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினாக வந்து யாரெல்லாம் அந்த செட்டு போடுற வேலையில் இருக்காங்களோ, தையல் கலைஞர்கள் இருக்காங்களோ, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, பாடகர்கள் இருக்காங்களோ, கலைத்துறையினர் இருக்காங்களோ, பணத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டு வாங்க வேண்டிய சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹேர் சலூன் வச்சுருவாங்க, அவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். கணக்கர்கள், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சார்ந்த தொழில்கள், வியாபாரம் சார்ந்த எந்த ஒரு தொழில் இருந்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும். மறுபடி ஒன்று தான் சொல்கிறேன், வண்டி வாகனங்களில் கவனம், கவனம், கவனம். கூரான ஆயுதங்கள், ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சந்திராஷ்டமும் சேர்ந்து வர்றது 3 கிரக சேர்க்கை அஷ்டமத்தில் செவ்வாய் குரு சந்திரன் விபரீதமான சில விஷயங்கள் நடக்கலாம், கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை ஏற்படும்னா டக்குன்னு பண்ணிடுங்க. இல்லைன்னா ஏதாவது பசுமாட்டுக்கு வந்து பிரசவம் பார்க்குறாங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எதாவது எடுக்கிறாங்கன்னா தயவுசெய்து அதுக்கு பணம் கொடுங்க, உங்களுக்கு அது பெரிய பிராயச்சித்தமாக நடக்கும். இல்லைன்னா வேத பாடசாலைகள், ஹோமங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா அது கொடுங்க. நரசிம்மருடைய கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஹோமங்களோ இல்லை ஏதாவது நல்ல விஷயத்துக்காக பணம் கொடுங்க, நல்லது நடக்கும். ஏன் பணத்தை கொடுக்க சொல்கிறோம்னா கர்மா அப்படிங்கிறது பணத்தினால் மட்டும்தான் தீரும். பிராயச்சித்த கர்மான்னு சொல்லுவோம், நீங்கள் பண்ணியே ஆகணும், அப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்.
ஸோ சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள் வந்து நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வருவீங்க. குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்குறச்சே 170% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய அபாரமான இந்த வாரம் இருக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனின் வாரம் அப்படின்னு கமல் திரைப்படங்களாக போடுவாங்க, திடீர்னு ரஜினியின் வாரம்பாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் முழுசாக ஒரே சந்தோஷம்தான். வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகிடுவீங்க. நிறைய பேருக்கு வந்து இரண்டாம் தொழில் செட் ஆகும். நீங்களே பாசாக மாறக்கூடிய அம்சங்கள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம், குழந்தை கைகூடுவது, குழந்தைகளுடைய லைஃப் நல்லா செட் ஆகிறது, குழந்தைகளுடைய லைஃபை வந்து நல்லா மேம்படுத்தி கொடுக்குறது, புதுசாக எதாவது கற்றுக் கொடுக்கலாம், நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கிறது, பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது, கடன் சுத்தமாக தீர்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல் விஷயம் தெரியுமா, பயத்தை விட்டுட்டிங்கன்னாவே உங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. பயம் கலந்த தயக்கம் எப்பவுமே பிரச்சனை தான். கன்னிராசி நண்பர்களுக்கு அது எப்பவுமே இருக்கும். சொல்லாமா வேண்டாமா, சொன்னால் என்னாகும், சொல்லினா என்னாகும், இந்த மாதிரி பயங்கள் இருக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது இந்த வாரம் உண்மையாக நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோட பல விஷயங்கள் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 170% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 170% இருக்கக்கூடிய சரி சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகளோ ஏதோ ஒரு மாற்றங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். ஆனாலும் சில செலவுகள், நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் இதை சார்ந்த செலவுகள் இருக்கிறது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. திடீரென்று ஒரு சில பேருக்கு உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும். வீட்டில் வந்து மனைவியோடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம், இல்லை கணவரோடைய உடல்நிலை, மாமாவோட உடல்நிலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நரம்புகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டிடுங்க. செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் டீல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஜோராக இருக்கும். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு சூப்பராக இருக்கும். ஸ்பா வச்சு நடத்தின்னு இருக்கிறவர்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும். திருமண தடைகள் இருந்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கரெக்டாக திருமணம் ஆகிடும், பிரச்சனைகள் ஆகாது. இரண்டாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு பையன் கிடைப்பான், அருமையான பொண்ணு கிடைப்பான், அருமையாக இருக்கும். பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லலாம். திடீர் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லிடலாம். அதனால் தைரியமாக இருங்க. மெயினாக பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி வழிபாடாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு கண்ட உடன் காதல் வாய் டங்கு ஸ்லிப் ஆகுது, காதல் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும், இரண்டாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும், நிறைய மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய பணி செய்வீங்க, அதே மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா செட் ஆகும், வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், நல்ல மனுஷால பார்ப்பீங்க, நல்ல மரியாதை கிடைக்கும், மரியாதைக்கு குறையே கிடையாதுன்னு சொல்லலாம். குழந்தையோடைய லைஃப் நல்லா இருக்கும். இரண்டாம் குழந்தையோடைய அம்சம் நல்லா இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே நன்மைகள் நடக்கும், அடுக்கடுக்கான நன்மைகள் மட்டுமே நடக்கும். பாஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு லோ டெபாசிட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், தேவையில்லாமல் உங்களே மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கவனம். அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சங்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருப்பது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு
யார்கிட்டயே கடன் கேட்டிருப்பீங்க நிச்சயமாக கிடைக்கும். அம்மா கிட்ட இருந்தக்கூடிய ப்ரெஷர் டென்ஷன்லாம் ஓரளவுக்கு அகலக்கூடிய வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், கணவன் மனைவி கூட இணக்கம் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இதுதான் உன் டக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று பண்ண சொன்னால் உடனே பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மெதுவாக ஆலசி ஆராய்ந்து மெதுவாக பார்ப்பாங்க. அப்படி பண்ணாமல் எது சொன்னாலும் சரி உடனடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா 4-6 பரிணாம வளர்ச்சி, வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு ஏதாவது முக்கியமாக செலவு பண்ணக்கூடிய அம்கள், வீட்டுடைய பத்திரங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், லீஸ்க்கு விட்டு பணம் வாங்கக்கூடிய வாடகை வாங்கக்கூடிய யோகம், மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய அம்சங்கள்லாம் ரொம்ப யோகமாக இருக்கிறது. பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் ஒழுக்கம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். எல்லா விதத்துலையுமே லாபம் முன்னேற்றம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நடக்கும். அதன் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது உண்மையாக சொல்லணும்னா பாத பூஜை பண்ணுற ஒரு பெரிய வழக்கம் ஒன்று உண்டு. அதை விட்டு போயிடுத்து உண்மையாக சொல்லணும். அம்மா அப்பா காலில் வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுடைய பாத பூஜை பண்ண ஜலத்தை எடுத்து உங்கள் சிரசி தாரணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக லைஃப்பில் சாபங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது இடம் தெய்வ அனுகிரகம், முன்னோர்கள் அனுகிரகம், அப்பாவுடைய அனுகிரகம் தான் ஓடும். அது நன்னா இருந்தால் தான் தனுசு ராசி நண்பர்கள் தனுசு லக்னக்காரங்களே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எடுத்து எழுதிக்கிங்க நான் சொல்கிறது. அதை சார்ந்த நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பொதுவாகவே பார்க்கும்பொழுது மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் கிடைக்கும், அதன் ரீதியாக சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஒரு சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. பொருளாதார ஐட்டம் 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பா. இதை பண்ணால் போகிறோம், எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டிராவல் இருக்கும், கண்டிப்பாக ஒரு சின்ன சிறு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வியாபாரமாக மாற்றக்கூடிய அம்சம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மாமனார் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கலாம். பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு மனசில் எண்ண ஓட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், டிராவல் சம்பந்தப்பட்ட துறைகள், வண்டி வாகனங்கள், போக்குவரத்து சார்ந்த துறைகள், இபி டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, கணக்கர்கள், ஆடிட்டர் சார்ந்த துறைகள், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி 12 துறைகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. மகராசி நம்பருக்கு ஜோராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருப்பு, மனசு லேஸாகும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரெஷர் டென்ஷன்லாம் அப்படியே குறைஞ்சி நீங்கள் ஒரு சமநிலைக்கு வருவீங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். சமநிலையில் இருக்கிறது எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் என்ன தான் பண்ணாலும் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட்டு கொடுக்க மாட்டீங்க, நிறைய நல்லது நடக்கும். பத்திரப்பதிவு துறைக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல பத்திரங்கள் வரும், நல்ல டாக்குமெண்ட் வரும், நல்ல தகவல் வந்து சேரும், எல்லாத்தையுமே சேர்த்து பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு வீடு உங்கள் பேரில் வரும், முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் வரும், பாட்டன் சொத்து பூட்டன் சொத்து உங்கள் பேரில் வரும், எதிர்பார்க்காத உயில் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், லக் ஃபேக்டர் ஃபேவர் பண்ணும், செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லா செட் ஆகும், மறைவான பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரும், அதை சால்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நிறைய குழந்தைகள் லக்னத்தில் 8வது பாவத்துக்குடைய ஸ்தானங்கள் ஓடும் பொழுது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்து தத்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 நாள் வேற ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுத்தோன்னா அது எந்த நட்சத்திரமோ ஓ நட்சத்திரமோ இருக்கோ அதை சார்ந்த சாரங்கள் செக் பண்ணி காரகத்துவம் செக் பண்ணி சொல்லலாம். அவளுக்கு வந்து தத்து கொடுத்தோன்னா ஒரு 11 நாளுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கட்டும், அவங்க பார்த்துக்கிட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். இல்லைன்னா ஒரே அடியாக தத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் முடியாது, மனசு வந்து பாசத்தை ஏங்கக்கூடிய மனசு அல்லவா. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அம்மா அப்பாவை தூரம் செஞ்சுப்பாங்க, அவங்களே வந்து செட் ஆகாதுன்னு சொல்லலாம், தூரமாக பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்.
நம்ம நல்லதாக நடக்க ட்ரை பண்ணாலுமே அது நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ முடிந்தவரை வந்து கும்பராசி நண்பர்கள் எதெது பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுறது. குழந்தை பிறந்த உடனே குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்துடைய கால் பாதத்தில் வச்சு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது எப்பவுமே நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம்னா கர்ப்பதானம்னு எழுதியிருப்பாங்க. கர்ப்பதானம் அப்படின்னாவே கர்ப்பம் அவங்களது கிடையாதுன்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய அம்சம். அதனால் வந்து நல்ல விஷயங்கள் முன் திரிகோணம் பின் திரிகோணம்லாம் செக் பண்ணி சொல்கிறது. இதெல்லாம் உடைய கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க எல்லாமே வந்து அம்மா அப்பாக்கு பிறக்கலன்னு அர்த்தம் கிடையாது. தயவு செய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே மூலஸ்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வத்துக்கு தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தில் தான் பிறந்திருப்பீங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். இது சர்ச்சையாக மாற்றிடாதீங்க. நல்ல விஷயத்துக்காக சொல்கிறது நான். குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் பல விஷயங்கள் உங்களை சாதகமாக மாற்றும்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். கனமான பண வரவு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக வரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 170% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் பலமாக இருக்குது. 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மறைந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீன ராசி நண்பர்களுக்கு கௌரவத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகம். பண தேவைகள் பூர்த்தியாகும். விரைவான பண வரவு உண்டு. குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். எண்ண ஓட்டங்கள் நல்லா இருக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மனசு நிலையாக இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும். 4 நாளுக்கு அப்புறம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண தேவைகள் நன்னா பூர்த்தி பண்ணும். உறவினர்கள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். ஒழுக்கத்தை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம், தொழில் மாற்றம், ஒரு சின்ன ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல தகவல்கள் வந்து பரிமாறக்கொள்ளக்கூடிய அம்சங்கள், ஃபோனில் நிறையா விஷயங்கள் வந்து எடுத்து பண்ணுவீங்க. நல்லா படித்து மேலே வரக்கூடிய ஸ்தானங்கள் குழந்தைகளுக்கு. மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அம்சங்கள் பெண்களுக்கு. நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். கௌரவமே பிரதானம். அது உங்களுக்கு நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இந்த வாரம் உண்டு. பணத்தேவைகள் பூர்த்தியாகவும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். ஐடி துறை, மீடியா துறை, மார்க்கெட்டிங் சம்பந்த துறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஆஸ் எ ஹோல் பார்க்கும்பொழுது மீனராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படுகிறது. யார் ஜாகிரதையாக பார்த்துக்கணும், அம்மாவுடைய உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 160% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 170% இருக்கக்கூடிய அமோகமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உங்கள் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் இல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோடு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி. வணக்கம்.